தமிழகத்தில் நடந்த நீட் தேர்வில் தமிழக பாடத்திட்டத்திலிருந்து 96% கேள்விகள் இடம்பெற்றதாக தமிழக ஆசிரியர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். மொத்தம் 180 வினாக்களில் 173 வினாக்கள் நேரடியாக தமிழக பாடத்திட்ட புத்தகத்திலிருந்து இடம்பெற்றுள்ளதாக நீட் பயிற்சி அளித்த தமிழக ஆசிரியர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இது பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு செப்டம்பர் 13 நாடு முழுவதும் நடந்தது. தேர்வில் தமிழகத்தில் 100,000 பேர் உட்பட 14,000 பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வில் மொத்தம் 180 வினாக்கள் இடம்பெற்றன. உயிரியல், விலங்கியல் மற்றும் தாவரவியலில் தலா 45 வினாக்கள், இயற்பியல் மற்றும் வேதியியலில் தலா 45 வினாக்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு வினாவுக்கும் தலா 4 மதிப்பெண்கள் வீதம். மொத்தம் 180 வினாக்களுக்கு 720 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் பெரும்பாலும் மத்திய அரசின் NCERT என்ற தேசிய கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன புத்தகத்திலிருந்தே கேள்விகள் இடம்பெற்றதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். இந்த பாடத்திட்டத்தை CBSE பள்ளி மாணவர்களை அதிகம் பின்பற்றுவதால் அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண் அதிகம் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் +1 மற்றும் +2 இரண்டிலும் சேர்த்து புதிய பாடத்திட்டம் அமலான பின்பு நடக்கும் நீட் தேர்வு என்பதால் தமிழக பாடத்திட்ட புத்தகங்களுடன் நீட் தேர்வு வினாக்களை ஆசிரியர்கள் ஆய்வு செய்தனர். இதில் 96% வினாக்கள் தமிழக பாடத்திட்டங்களில் இருந்து இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. உயிரியலில் மொத்தம் 90 வினாக்களுக்கு 87 வினாக்களும் தமிழக பாடத்திட்டத்திலிருந்து இடம்பெற்றிருக்கிறது. இயற்பியல் மற்றும் வேதியியலில் 45க்கு தலா 43 வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 180 வினாக்களில் 173 வினாக்கள் நேரடியாக தமிழக பாடத்திட்டத்தில் இருந்து கேட்கப்பட்டுள்ளதாக நீட் பயிற்சி அளித்த தமிழக ஆசிரியர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதாவது உயிரியல் பாடத்தை பொறுத்தவரை 11 மற்றும் 12 வகுப்பு ஒப்பிடுகையில் 11 வகுப்பு புத்தகத்திலிருந்து 49 வினாக்களும், அதே போல 12 வகுப்பு உயிரியல் பகுதியிலிருந்து 41 வினாக்களும் இடம்பெற்றிருக்கிறது. 11 வகுப்பில் ஈஸியாக இருக்கக்கூடிய கேள்விகளில் 30 கேள்விகளும், மீடியமாக 8 கேள்விகளும், டிஃபிகல்ட்டாக 11 கேள்விகளும், மொத்தம் 49 கேள்விகளும் 54% இடம்பெற்றிருக்கிறது. NCERTயிலிருந்து 2 கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது. இதே 12 வகுப்பு புத்தகத்தை ஒப்பிடுகையில் உயிரியல் பகுதியிலிருந்து ஈஸியாக 31 கேள்விகளும், மீடியமாக 8 கேள்விகளும், டிஃபிகல்ட்டாக 2 கேள்விகளும், மொத்தம் 41 கேள்விகள் தமிழக பாடப்புத்தகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது 46%. NCERT புத்தகத்திலிருந்து 1 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் NCERT சிலபஸ், 87 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் SCERT சிலபஸ். 90 கேள்விகளில் 87 கேள்விகள் உயிரியல் பகுதிகளில் 11 மற்றும் 12 வகுப்பான தமிழக பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. வேதியியல் பாடத்தை ஒப்பிடுகையில் 11 வகுப்பில் இன்ஆர்கானிக்கிலிருந்து 8 கேள்விகளும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து 8 கேள்விகளும், ஆர்கானிக்கிலிருந்து 5 கேள்விகளும், மொத்தம் 21 கேள்விகளும், 47% கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல 12 வகுப்பு வேதியியல் புத்தகத்தை ஒப்பிடுகையில் இன்ஆர்கானிக்கிலிருந்து 8 கேள்விகளும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து 7 கேள்விகளும், ஆர்கானிக்கிலிருந்து 9 கேள்விகளும், மொத்தம் 24 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆக தமிழக பாட புத்தகத்திலிருந்து மொத்தம் 43 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. NCERT சிலபஸிலிருந்து 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது 11 மற்றும் 12 வகுப்பில் இன்ஆர்கானிக்கில் 16 கேள்விகளும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 15 கேள்விகளும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 14 கேள்விகளும், மொத்தம் 45 கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 2 NCERT சிலபஸ் போக பாக்கி 43 கேள்விகள் தமிழக பாடப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. இயற்பியல் பகுதியை பொறுத்தவரை 11 வகுப்பு முதல் மற்றும் 2 தொகுதியில் மொத்தம் 20 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது 45%. NCERT சிலபஸிலிருந்து 1 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 12 வகுப்பு பொறுத்தவரை முதல் மற்றும் 2 தொகுதியிலிருந்து தமிழக பாடத்திலிருந்து மொத்தம் 23 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. NCERT சிலபஸிலிருந்து 1 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 45 கேள்விகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்பியல் பகுதியில் 43 கேள்விகள் தமிழக பாடத்திட்ட புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக 180 வினாக்களில் 173 வினாக்கள் நேரடியாக தமிழக பாடத்திட்டத்தில் இப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதிலிருந்து நாம் தெரிவருவது என்னவென்றால், மாணவர்கள் இனிவரும் காலங்களில் நீட் தேர்வுக்கான பயிற்சிகளை பெறும் பொழுது தமிழக பாடத்திட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாடப்புத்தகங்களை நன்கு பயிற்சி செய்து அதை செய்து வந்தாலே நீட் தேர்வில் நிச்சயமாக வெல்ல முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்களுடன், கல்வி அமுது. நீங்கள் நம்ம கல்வி அமுது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
நம்முடைய யூடியூப் சேனலில் புதிதாக பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் பல வீடியோக்களை இணைந்திருங்கள் கல்வி அமுதுவுடன்.